அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் பதினாறு நாட்கள் உள்ள நிலையில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமும் தான் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபித்து வருவதாக பரக் ஒபாமா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஜனநாயகக் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஹிலரி கிளின்டனின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் இதற்கமைய அமெரிக்கர்கள் கிளின்டனின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்